வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் 137வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வீரத்தியாகி எஸ்.எஸ். விஸ்வநாத தாஸ் அவர்களின் 137வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாளையங்கோட்டை லூர்துநாதன் சிலை அருகில் வைக்கப்பட்டுள்ள அவருடைய திருவுருவப் படத்திற்கு தியாகி விஸ்வநாத தாஸ் தேசிய பேரவை சார்பில் அதன் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் சுரேஷ் முத்துராஜ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தியாகி விஸ்வநாத தாஸ் தேசிய பேரவை செயலாளர் சிதம்பரம் வரவேற்புரையாற்றினார். மாவட்ட திமுக அவைத்தலைவர் வேலூர், 34வது வார்டு கவுன்சிலர் பேச்சியம்மாள், முன்னாள் கவுன்சிலர் பேபி கோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவடையப்பன் கலந்து கொண்டு தியாகி விஸ்வநாத தாஸ் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். டீம் தலைவர் ஜெயமணி, டீம் செயலாளர் மக்கள் செல்வர் சூடாமணி, பொருளாளர் மாணிக்கம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராஜீவ்காந்தி, வழக்கறிஞர் சுரேஷ், வண்ணை மகாலிங்கம், வண்ணை குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். செயற்குழு உறுப்பினர் சிவபாலன் நன்றி கூறினார். வீரர் விஸ்வநாத தாஸ் அவர்களுடைய 137வது பிறந்தநாள் விழா இன்றைய தினம் பாளையங்கோட்டையில் உணர்வுமிக்க தமிழ் மக்களால் இன்றைய தினம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த நிகழ்வு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விஸ்வநாத தாஸ் அவர்களுடைய படத்திற்கு மாலை அணிவித்து அவருடைய நினைவை போற்றுகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எல்லோருக்கும் ஒரு மகிழ்வான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. விஸ்வநாத தாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 29 முறை சிறை சென்று இந்த நாட்டில் சுதந்திர உணர்வை ஊட்டியவர் என்பது இந்த நாட்டு மக்கள் காத்துன பேருக்குமே தெரியும். அவர் மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக சுதந்திர உணர்வு எல்லோருக்கும் வேண்டும், ஆங்கில ஏகாதிபத்தியம் இந்த நாட்டை விட்டு அகல வேண்டும் என்று எந்த அளவுக்கு போராடினார் என்பதை வரலாறு மக்கள் எடுத்து கூறுவதாக இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் கூட ஆட்சியில் இருக்கும்போது திருமங்கலத்தில் அவருடைய மணிமண்டபத்தை திறந்து வைக்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் விஸ்வநாத தாஸ் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக அதை எடுத்துக்கொண்டு அன்றைய தினம் அவருடைய மணிமண்டபத்தை திறந்து வைத்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கள் போய் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கும் கிடைத்தது என்பதை நான் அன்போடு தெரிவிக்கின்றேன். விஸ்வநாத தாஸை பொறுத்த மட்டில் வாழ்வில் எவ்வாறு வாழ வேண்டும், வீரம் உள்ளவராக மற்றவர்களுக்காக விடுதலை உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருடைய வாழ்வு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அவருடைய நினைவு தினத்தில் கலந்து கொண்டு அவருடைய பிறந்தநாளில் கலந்து கொண்டு அவருக்கு மாலை அணிவிக்கிறது எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.